நயன்தாராவுக்கு இது தெரியுமா? நயன்தாரா பற்றிய ஒரு முகநூல் பதிவு. நயன்தாரா பற்றின பதிவு போடாவிட்டால் வலைத்தள சமூகம் நம்மை சுத்தமாகவே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துவிடும் போல. அத்தனை பதிவுகள் வலையில் சிக்கி துள்ளுகின்றன. வாழ்த்துதல், தூற்றுதல், போற்றுதல், உருகுதல், வழிதல், சொல்லுதல், வக்காலத்து வாங்குதல், லிவிங் டுகெதர், குடும்பப்பெண், நான்கு பேர், இப்படி எத்தனை எத்தனை. இது எல்லாம் எப்படி, ஏன் இப்படி? ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணுக்கு கிடைக்கும் பரிசாக இதனை எண்ணுவதா? அல்லது கோடானு கோடி ஆண்களின் கள்ளப்பார்வைக்கு உள்ளாகும் பெண்களுக்கு இதுதான் கதிமோட்சம் என்று சொல்லிக்கொள்வதா? மானம் காக்கவே மனிதன் ஆடையை கண்டுபிடித்து அணிந்தான் என்று சொல்லுகிறது நாகரிக சமூகம். இலைதலை ஆரம்பித்து மரவுரி உடுத்தி பட்டு பருத்தி நூலிலை தழுவி தங்க வைரத்தால் இழைத்து இன்றைக்கு எத்தனையோ நவீன மாற்றங்கள் ஆடைக்கான மூலப்பொருட்களிலும் அதன் வடிவமைப்பிலும் நிகழ்ந்துவிட்டன. ஆனாலும் ஆண்களின் கண்கள் ஆடைக்குள் ஊடுருவி பெண்களின் அந்தரங்கங்களையே ருசிக்கின்றன. அந்த ஆண்களின் கண்ணொளி தரிசனத்தை பெண்களும் விரும்புகிறார்கள் என்பதை யார் சொல்லுகிறார்களோ இல்லையோ, சினிமா, பத்திரிகை, டிவி மீடியாக்கள் தொடங்கி ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாகர், யூடியூப், வலைத்தள பதிவுகள் நிரூபணம் செய்கின்றன. இங்கே ஐய ஆபாசம் என்று சொல்வதெல்லாம் பம்பாத்து என்பதற்கெல்லாம் இந்த துள்ளல், நெலிசல், உருளல் படங்களுக்கு கீழே சொடுக்கும் பல மில்லியன் லைக்ஸ், ஹார்ட்டின் வாவ், லாவ் மற்றும் கமெண்ட் குறிகளும் கருத்துக்களுமே சான்று. அதைத்தான் ஆடையால் நிர்வாணமாதல் என்றொரு கவிதையை ஒரு கவிஞன் எழுதி வைத்தான். இங்கே அழகு, அசிங்கம், ஆபாசம் எல்லாம் வியாபாரம். அதற்கு விலை பொருட்கள் ஆட்டமாய் துள்ளும் அங்கங்கள். அதிலும் இப்படி கோடானு கோடி உள்ளங்களை, கொள்ளை கொண்ட பெண்களின் அந்தரங்கங்களை எட்டி பார்ப்பது என்பதில் கிடைக்கும் பேரின்பம்தான் இந்த மனித குலத்தின் வீடு, பேரு, கர்மா. மர்லின் மன்றோ தொடங்கி சார்லஸ் டயானா நின்று நேற்று வந்த திரிசா நயன்தாரா வரை எல்லோரிடமும் ஆண்களுக்கு கிடைக்கும் ஈர்ப்பு இதுதான். அதுவே பெண்களுக்கு என்ன கிடைக்கிறது? அந்நடிகைகளின் நடை உடை பாவனை, துள்ளல், கள்ளல், கன்றாவி எல்லாமே ஈர்க்கிறது. அவ மாதிரி நம்ம இல்லையோ? ஒரு கணம் ஓர் ஆண் தன்னை நின்று பார்க்காவிட்டால் ஏங்கி துடிக்கும் மனம் எத்தனை பெண்கள் மனங்களில் இல்லையோ, அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். மற்றோரெல்லாம் அலங்கார உலக வர்த்தகத்துக்கு துணை போய் பதுமைகளாய் தம்மை தன்னையறியாமலே ஆக்கி மேலும் மேலும் பெண் இனத்தை ஆணுக்கு அடிமையாக்கும் செயலை நீக்கமறவே செய்கிறார்கள். நான் செய்தி எடுக்க சென்ற 100,000 ஊர்களில், கிராமங்களில் நீக்கமற காண்கிறேன். உழைக்கும் பெண்கள் தன் குழந்தைகளை படிக்க வைப்பதில் மிக்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அதில் ஆண்களை விட பெண் பிள்ளைகளே மகா கூர்மையுடன் படிப்பில் மகா கெட்டிக்காரர்களாக விளங்குகிறார்கள். ஆண் பிள்ளைகளோ பெரும்பாலும் குறிப்பிட்ட வயது தாண்டி ஜொல்லுவிட்டு அலைகிறார்கள். திரிசா நயன்தாராக்களின் உலகு தந்த பரிசு இது. இது நயனுக்கு தெரியுமா? இதோ இந்த படத்தில் பார்க்கிறேன். ஜொலிக்கும் நயன்தாரா, அதைவிட பிரகாசமாய் அவர் கழுத்தில் மினுங்கும் தாலி, அதைவிட 1,000 சுடரொளி வீசும் நயனின் மகிழ்ச்சி, அப்படி ஒரு பொங்கும் கண்கள், அந்த தாலியைத்தானே அது உற்று நோக்குகின்றன. நயனின் தலை சுத்தமாக தாலி கட்டும் மாப்பிள்ளையின் தலையை மறைத்தே இருக்கிறது. எந்த நிலையில், எந்த உளப்பாட்டில் இந்த படத்தை எடுத்திருப்பார் புகைப்படக்காரர்? இப்படம் சொல்லும் குறியீடு என்ன? அவரவர் இஷ்டப்படி இதை யோசிக்கட்டும். நாம் 1,000 முற்போக்கு பேசலாம், ஆனால் இந்த நாட்டு பெண்களுக்கு தாலி முக்கியம். அது புனிதம். அதன் பெயர் கணவன். வாழ்வில் மங்களமே உண்டாகட்டும். வாழ்த்துக்கள் நயன்.